ஃபஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல். இன்றைக்கி அருமையான ஒரு டேஸ்டியாக பிள்ளைங்க விரும்புகிற மாதிரி செஞ்சுருக்கிறேன் பாருங்கள். நார்மலாக வந்து தோரம் பருப்பு போட்டிருக்கேன். கூடுதலாக நீங்கள் உங்களுக்கு சுவை கொஞ்சம் தேவை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா பாசிப்பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பைத்தம்பருப்பு அதை கொஞ்சம் கலந்துக்கலாம். நான் அது கலக்கலை, ஏன்னா வீட்டில் எல்லாருக்கும் சுகர் இருக்குது, அதனால் பைத்தம்பருப்பு முடிஞ்ச வரைக்கும் நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். அருமையாக வந்து தோரம் பருப்பு, அதுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், சாம்பார் பொடி, கொஞ்சம் உரப்பாக வேணும்னாக்க கொஞ்சம் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க. நான் வெறும் மிளகாத்தூள் பயன்படுத்துறது வரை கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், தோல் நீக்கின வந்து பூண்டு, பூண்டு பல்லுங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய். இதை போட்டு நம்ம வந்து ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் குக்கரை நல்லா மூடி, ஒரு 4 விசில் வந்துச்சுன்னு பார்த்திங்களா நல்ல பருப்பு வந்து குழைய வெந்திருக்கும், சூப்பராக வெந்து நிற்கும். அதை அப்படியே எடுத்து தாளிச்சிடுவோம். இது பார்த்திங்களா பாருங்கள், இப்போ நான் வந்து 4 விசில் விட்டு எடுத்துட்டேன். எடுத்து பாருங்கள் சார் இருக்குது. இதை அப்படியே விசில் போட்டோ அல்லது இதில் போட்டு மசிச்சிட்டோம்னாக்கா ஓரளவுக்கு போதுமானது, அதை தாளிப்புக்கு கரெக்டான ஒரு பதத்தில் நிற்கும். இப்போ நம்ம வெறுமனே அப்படியே வந்து எண்ணெய் தாளிப்பு தான், தாளிப்பு, கடுகு, ஜீரகம் போட்டுருவோம், வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் பயன்படுத்திருந்தால் பெருங்காயத்தூள் பயன்படுத்திக்கோங்க. போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு சாம்பாரை தாளித்து வைக்கிறேன். இப்போ இந்த சாம்பாருக்கு என்ன சைடிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, இதனுடைய டிஷ்ஷே பார்த்தீங்கன்னாக்கா சாம்பார் பருப்பு வடை. சாம்பார் வடை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக வந்து பிள்ளைங்க விரும்பி, அதாவது இப்போ வடைனாலே மொறுமொறுன்னு இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் சொல்லிட்டு சாம்பார் வடை செஞ்சுருக்கேன். செய்த வடை மறுமுறுன்னு இருந்தாலும் சாம்பாரில் ஊற வச்சு சாப்பிடும்போது அந்த சுவை வேறு லெவல். இப்போது நம்ம மசிஞ்சு எடுத்து அந்த பருப்பு கடையில் எடுத்து அப்படியே போட்டு தாளித்து எடுத்து வைக்கணும். அருமையாக சாம்பார் ரெடி ஆகிடும். ரெடி ஆகிட்டோமே இதை எடுத்து அப்படியே வச்சுட்டு இப்போ அடுத்து வடை, பருப்பு வடைக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்களா பாருங்கள். இது சாம்பாருக்கு வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு பார்த்துருவோம், அதுதான் சுவையை கூட்டும். தேவையான அளவுக்கு உப்பு, உரப்பு, காரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கொதிக்க விட்டு எடுத்து இறக்கி வச்சுருவோம். இப்போ நம்ம பருப்பு வடைக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் கடலைப்பருப்பு 1/4 கிலோ ஊற வச்சுருக்கேன். வீட்டில் 3 பேர் தான் இருக்கிறோம், அதனால் வந்து கடலைப்பருப்பு 1/4 கிலோ ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச கடலைப்பருப்பு வந்து நான் மிக்ஸி ஜார்லேயே வந்து கொஞ்சம் குறகுறப்பாக, அதாவது பருப்பு வந்து முழுமையாக மசிஞ்சாக்கா அது வந்து முழுமுழுன்னு ஒரு மாதிரியாக இருக்கும், அதனால் வந்து ஒரு 1/4 திட்டம் சொல்லுவோம் இல்லையா, அதாவது 90% வந்து அது நல்லா அடிச்சுட்டு கொஞ்சம் குறகுறப்பு இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்குவோம். எடுத்து வச்சுட்டு இப்போ அதுக்கு தேவையான மூலப்பொருட்களோடு சேர்த்து பார்த்திங்கன்னா, நறுக்கிற பொடியாக நறுக்கின வெங்காயம், அதே போல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாய் ஒரு 4 இல்லைன்னா 5, பச்சை மிளகாய் 1 மட்டும் எடுத்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக வேண்டி, நசுக்கின பூண்டு, பூண்டு வந்து நல்லா நசுக்கணும், கையில் நசுக்கணும், மிக்சியில் போட்டதோட கையில் நசுக்கின பூண்டு, நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற புதினா, அதே போல் நல்லா நறுக்கி தான் எடுத்து வைக்கணும், கருவேப்பிலை அப்படியே போட வேண்டாம், நல்ல பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, அலம்பி நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, இதையெல்லாம் ஒன்றா போட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு டேஸ்ட்டு, அது சால்ட்டையும் போட்டுடுறோம். கல்லுப்பு இதில் போட்டால் கரையாது, அதனால் தூளுப்பூயே பயன்படுத்திக்கலாம். தூளுப்பு போட்டுட்டு கொஞ்சம் கண்டிப்பாக இதுக்கு வந்து சோடா மாவு பயன்படுத்தணும், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். சோடா மாவு பயன்படுத்துகிறோம். சோடா மாவு பயன்படுத்திட்டு நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை வந்து நல்லா போட்டு கையில் பிசைஞ்சு வடை பதத்துக்கு தயார் பண்ணி எடுத்துக்குவோம். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதாவது ஏற்கனவே நம்ம பூண்டு போட்டோம், அதனால் இஞ்சி கொஞ்சம் வந்து நல்லா குழைய இருக்கிற இஞ்சி எடுத்து கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சிடுவோம். பிசைஞ்சிட்டு மறுபடியும் ஒரு முறை டேஸ்ட்டு பார்த்துருங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் கையில் வந்து முடிஞ்ச வரைக்கும் கவர் பயன்படுத்திக்கலாம், ஏன்னா அப்போ தான் வடையை நம்ம தட்டி விடும்போது கையில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ கவர் பண்ணி, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பருப்பை வந்து உருண்டை உருண்டையாக, வடையோடைய சைஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டை உருண்டையாக எடுத்து வச்சுக்கிட்டு தட்டி தட்டி வெட்டி எடுத்துடலாம். அருமையான ஒரு பருப்பு வடை தயாராகிடும் பாருங்கள். விட்டுட்டு இதை நம்ம எடுக்கிறது தான், அதிகமான தீயை வச்சிட்டோன்னு வைங்களேன், வடை வந்து உள்பகுதியில் வேகவே வேகாது, ஆனால் மேலே மட்டும் அப்படி கருகின மாதிரி ஆகிடும். அதனால் வந்து எப்போவுமே எண்ணெயோட சூடு மீடியமாக இருக்கணும். நம்ம வந்து அந்த டீ, அதாவது வைக்கக்கூடிய டீ பார்த்திங்கன்னா அதுவும் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப தீ வச்சோம்னாக்கா வடை கருகிடும், உள்பகுதியெல்லாம் வேகாமல் அப்படியே மாவாக இருக்கும். அதனால் அதில் முக்கியமாக கவனத்தோடு கரெக்டாக ஒரு முறை வச்சு விட்டோம்னாக்கா அது அருமையாக செட் ஆகிடும். பாருங்கள் பக்கவாக ரெடியாக வந்து வடையெல்லாம் என்ன தேவையோ அது தகுந்த அதுபோல் தட்டி விட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மேலே கீழே, அதாவது மேல் பகுதி இருக்கிறத கீழ்ப்பகுதி அப்படி திருப்பி திருப்பி விட போகிறோம். திருப்பி திருப்பி விட்டு வடை வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு டார்க், ஒரு மாதிரி ப்ரௌன் கலருக்கு மாறும்,
அந்த கலர் அப்படியே ஷேட் ஆகும். நார்மலாக இப்போ இருக்கிற கலரை விட நல்ல ஒரு கலருக்கு வரும் அந்த கலர். அந்த கலர் வந்தோடனே நமக்கு நல்லாவே தெரியும், உடையோட வாசம் அப்படி விட்டையே தூக்கும். அப்போ எடுத்து பரிமாறலாம், அதாவது சாம்பார் வடையாக பரிமாற போகிறோம். அது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு வந்து தனியாக சாம்பார் செய்யணும்னு இல்லை, வடை செய்யும் போது வேறு ஏதாவது சாம்பார் இருந்தால் கூட எடுத்து செய்து சாப்பிட்டு பாருங்கள். ஊற வச்சு, வடையை ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். அதாவது அருமையான ஒரு தருணம், அதாவது வடை வந்து வடை பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே போட்டு பிளேட்டில் போட்டுட்டு இன்னொரு பிளேட்டில் நமக்கு எத்தனை வடை எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்து போட்டு சாம்பார் செய்து வச்சுருந்தோம் இல்லையா, சாம்பாரை எடுத்து அப்படியே ஊற்றி நல்லா ஊற விட்டுட்டு திரும்பவும் அது மேலே போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அந்த சாம்பார் வடை அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாலு வடைன்றத பத்து வடை சேர்த்து சாப்பிட்லாம், ஒரு முறைன்றத ரெண்டு முறை சேர்த்து சாப்பிட்லாம், அதுதான் அந்த டேஸ்ட்டு. வடைன்றது மசாலா கலவைகளோடு சேர்ந்து வரும்போது இந்த சாம்பாரோடு சார்ந்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பெருங்காய்த்தூளோட மனம் அப்படி ஒரு சுவையாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.